நண்பர்களே நண்பர்களே நான் இங்க பேச போகிறது தாய் பாசத்தை பற்றி தான். அம்மா அம்மா என்றால் அன்பு தானே. அம்மா இறைவன் கொடுத்த பரிசு. தாயிலிருந்துதான் தலைமுறை கிடைக்கிறது. சமுதாய மாற்றத்தை தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. உலகத்திலே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றிடத்தை தாயை நம்பேன். உலகத்திலே உன்னதமான இடம் ஒன்றென்றால் அது தாயுடைய கருவறை தான் அன்பே. என்னுடைய தாயுடைய காலடியில் தன் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகர் நாயகம். பிள்ளை எப்போதுமே பாதுகாத்து வைப்பது தாய் தான். வெளியிலே சென்றுவிட்டு வீட்டுக்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நனந்து வந்தால் ஏண்டா கொடையெடுத்துட்டு போக கூடாதா என்று அப்பா சொல்வார். உனக்கு அறிவே இல்லையா என்று அண்ணன் சொல்வார். ஏண்டா ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா என்று அக்கா சொல்வா. தாய் அண்ணா சொல்வா தெரியுமா? கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்த்திய வளர்த்தாய் ஓலை குடசியிலே ஒழுகும் மலையுமே குழந்தை மேல் பெடாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குதல் நம்ம நனைஞ்சிருக்கும் மழை நீராலல்ல தாயுடைய கண்ணீரால். நன்றி.